விரைவு செய்திகள். பிரதம மந்திரி மீன்வளத்துறை திட்டத்தின் கீழ் நீலப்புரட்சியை நீடித்த வளர்ச்சியாக மாற்றும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அனைத்து கடல்சார் மாநிலங்களிலும் 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு பால்வளத்துறை இணையமைச்சர் பிரதாப் சந்திர சாரங்கி மக்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக பொருளாளரும் கழக நாடாளுமன்ற குழு தலைவருமான டி ஆர் பாலு மீனவ சமுதாயத்தை பாதுகாக்க தேசிய மீன்வள வரைவு கொள்கையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது இணையமைச்சர் இதை தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான சின்னங்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஒதுக்குவதை தடை விதிக்க முடியாது என்று நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருச்செந்தூர் சேர்ந்த வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பிறகு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். வழக்கு குறித்து தேர்தல் ஆணையம் வரும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு ஜூன் மாதம் 3ஆம் வாரத்திற்கு வழக்கை ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காவல்துறை கொடியணி வகுப்பு குன்றத்தூர் பம்மல் பகுதிகளில் நடைபெற்றது. சென்னை பெருநகரில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான பணிகளை துரிதமாக செயல்படுத்த வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவை அடுத்து இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. குன்றத்தூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் சரகு உதவி ஆணையாளர் அசோகன் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடியணி வகுப்பு குன்றத்தூர் சிறுகளத்தூர் கெளுத்திப்பேட்டை நந்தம்பாக்கம் வழியாக சென்று சக்தி நகரில் முடிவடைந்தது. பல்லாவரம் சரகு உதவி ஆணையாளர் ஈஸ்வரன் தலைமையில் சங்கர் நகர் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், துணை ராணுவ படையினரின் கொடியணி வகுப்பு சங்கர் நகர் பம்பல் போலீஸ் பூத் அருகே தொடங்கி மூங்கில் ஏரி, பொழிச்செல்லூர், நல்லத்தம்பி சாலை சந்திப்பு, அனகாபுத்தூர், திருநீர்மலை வழியாக சென்று பம்மலில் முடிவடைந்தது. தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்பாக மின்னணு இயந்திரங்களை பாதுகாப்பது, பழைய வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, பாதுகாப்பு அறைகளில் ஜாமர் பொருத்துவது போன்ற திமுகவின் கோரிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையம் வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 15 ஆண்டுகள் பழமையான வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, வாக்குப்பதிவு மையத்தை இணையதளத்தில் தொடர் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும், வாக்குப்பதிவுக்கு பிறகு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகளில் ஜாமர் பொருத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனு மீது தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூரில் சுகாதாரத்துறை வேலூர் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து தடுப்பூசி முகாமை நடத்தியது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர், 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும், அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொண்டு வைரஸ் தொற்று மேலும் பரவாமல் தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் வெளியில் செல்லும் போதும் வீடுகளில் இருக்கும் போதும் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், சுத்தமாக அவ்வப்போது கைகளை கழுவ வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தாா்.